எங்காவது வீட்டுக்கு போறேன்ல, அங்க ஓடிட்டு இருக்கல, ஒரு 2 நிமிஷம் ஓடும் இல்லையா, மெமரி கெப்பாசிட்டி அதை பார்ப்பேன். சும்மா டைலாக் சொல்றதுக்கு ஏன் தெரியுமா, இந்த கூட்டத்துல எவ்வளவு சீரியஸா உட்காந்து செல்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏனா அப்படியே குறுகுறுன்னு பார்க்க வேண்டியது, சிரிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி பாருங்க, 2 டைலாக் சொல்ல சிரிக்கிறீங்களா இல்லையா, அதுக்காகதான் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு சக்தி செலவாகுதுங்க. நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்கும் பொழுது, ஒரு நாடகம் பார்க்கும் பொழுது, அவர்கள் அங்கு டென்ஷனாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படும் அதே சக்தி உங்களுக்கும் இழப்பாகிறது. ஸோ ஃபீலிங்ஸ் சக்தி செலவாகுது, யோசிக்கும் போது சக்தி செலவாகுது, உடம்புக்கு வேலை கொடுத்த சக்தி செலவாகுது. 3 ரீசார்ஜ் பண்ணணுமா இல்லையா, ஏங்க செல்போன் பகல் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம், சார்ஜ் தீர்ந்து போகுதா, நைட் ரீசார்ஜ் பண்ணுறமா இல்லையா, பிளக்கில் போட்டு சார்ஜ் பண்ணுறமா இல்லையா, அப்போ உடம்புக்கு மனசுக்கு புத்திக்கு சார்ஜ் பண்ணணுமா இல்லையா. சில பேர் யோசிக்கிறாங்க, தம்பி ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன், எப்பெல்லாம் புத்தின்னு சொல்கிறியோ உன் கை இங்கே போகுது, மனசுன்னு சொல்லும்போது கை இங்கே போச்சா இல்லையா, மனசு இங்கே தான் இருக்குது, புத்தி இங்கே தான் இருக்குது. நிரூபிக்கிட்டா, பிஸ்னஸில் 10 லட்சம் நஷ்டமாயிருச்சு, எது வலிக்கும், தலைவலிக்கும், ஏன் தெரியுமா, பிஸ்னஸ் பணம்ங்கிறது புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொண்டாட்டியோட பிரச்சனை வந்தால் நெஞ்சு வலிக்கும், இது மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சில பேர்த்துக்கு இங்கே வலிச்சதே இல்லை, இருந்தால் தானே, அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். புரிஞ்சுக்குங்க, நம்மக்கிட்ட 3 ஐட்டம் இருக்குது, உடம்பு மனசு புத்தி, இதுக்கு பகலில் செலவாகுது சக்தி. நைட் ரீசார்ஜ் பண்ணணும் இல்லையா, எல்லாரும் நல்லா இங்கே வினிங்க, முக்கியமான விஷயம், உடம்புக்கு வேலை கொடுத்து சக்தி செலவு செய்தால் தூங்கினால் ரீசார்ஜ் ஆயிரும். புத்திக்கும் மனசுக்கும் யாரெல்லாம் வேலை கொடுத்து சக்தி செலவு பண்றீங்களோ, தூங்கினா ரீசார்ஜ் ஆகாது, ஓய்வு எடுத்தாதான் ரீசார்ஜ் ஆகும். ஓய்வு என்பது வேற, தூக்கம் என்பது வேற. பல பேத்துக்கு புரியலையா, ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் இஸ் டிஃபரெண்ட், தூக்கம்ங்கிறது வேற, ஓய்வுங்கிறது வேற. பல பேத்துக்கு புரியலையா, புரியுமா சொல்றேன், தூக்கம்னா என்ன அதை பத்தி விளக்கமா சொல்ல மாட்டேன், அதைத்தான் பல பேர் இங்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள், அது உங்களுக்கே தெரியும் என்பதால் அதை விட்டு விடுகிறேன். அடுத்தது ஓய்வுன்னு என்ன, அதை பத்தி பார்க்கலாம். ஓய்வு அப்படிங்கறத உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, பயங்கரமான தலைவலிங்க, என்ன பண்ணுவோம், தலையில கை வச்சுட்டு பேசாம உட்காந்துருப்போமா, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன், நல்லா தலைவலிக்கும் பொழுது உடம்பு ஆட்ட மாட்டேங்க, உடம்பு ஆட்டாமல் வச்சுருந்தா கொஞ்சம் தேவலா மாதிரி இருக்கும், உடம்பை லேசாக ஆட்டினா வலி அதிகமாகுதா. அப்போது இயற்கையாகவே நாம் நமது உடல் இயக்கத்தை, உடலுக்கு வேலை கொடுப்பதை நம்மளை அறியாமல் ஸ்டாப் நிறுத்தி வைக்கிறோம். தலைவலிக்குது, உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஒரு கம்பெனியோடைய முதலாளி, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வந்து, சார் சார் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க, ப்ளீஸ் இப்போ என்னால் பார்க்க முடியாது, எனக்கு பயங்கரமாக தலைவலியாக இருக்குது, நாளைக்கு பார்க்குறேன், ஒத்து வைக்கிறீங்களா, 5 நிமிஷம் பார்க்க வேண்டிய விஷயத்தை ஏன் பார்க்காம நாளைக்கு ஒத்து வைக்கிறீங்க, உங்களை அறியாமல் உங்கள் புத்தியை நீங்களாகவே நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஸ்டாப், பயங்கரமான தலைவலி, உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காத யாராவது வராங்க, நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, வம்பிழுத்து சண்டை பிடிக்கலான்னு, என்ன பண்ணுவீங்க, சண்டையாக பிடிப்பீங்க, ஐயோ தலைவலிக்குதே, இவன் வேற வந்துட்டாளே, போடி நாளைக்கு ஒன்று கவனிச்சிக்கலன்னு இந்த வம்பிழுக்கிறத ஒத்தி வைப்போமா, குறிப்பா பெண்கள் நல்லா கவனிங்க. அதாவது உடம்புக்கும் வேலை கொடுக்காமல், புத்திக்கும் வேலை கொடுக்காமல், மனசுக்கும் வேலை கொடுக்காமல் இருக்கும் அந்த நிலைக்கு பேர் தான் ஓய்வு, ரெஸ்ட், சும்மா இருத்தல். யார் ஒருவர் புத்திக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரே நேரத்தில் வேலையே கொடுக்காம 12 வினாடி நிறுத்தி வைக்கிறாரோ அதற்கு பெயர் தியானம். ஒரு தியானம், 2 மணி நேரம் வேலை கொடுக்காமல் நிறுத்தி வைத்தால் ஒரு சமாதி. சமாதி என்பது சாவில்லை, அது ஒரு நிலை, தியானத்தின் நிலை. புரிஞ்சுக்குங்க, தியானம் என்னன்னா, ஓய்வுன்னு என்னன்னா, ரெஸ்ட் என்னன்னா, புத்தி மனசு உடம்ப ஒரே நேரத்தில் வேலை கொடுக்காம நிறுத்தி வச்சா இதற்கு பெயர் ஓய்வு, இதற்கு பெயர் தியானம். விஷயத்துக்கு வரேன், யாரெல்லாம் தியானத்தில் உச்ச நிறைய பண்ணியிருக்கீங்களோ என் பக்கத்தில் வாங்க, மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன், யாரெல்லாம் தியான நிலையில் உச்சகட்டத்தை அடைந்து அந்த சமாதி இருக்கு இல்லையா, அதுக்கு போக வேண்டாம், அதுக்கான முயற்சி பண்ணிருக்கீங்களோ, உங்கள் உடம்பில் விபூதியே பூசாமல் விபூதி வாசம் அடிக்கும். மூந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாங்க, இப்பெல்லாம் நான் யார்கிட்டையும் பேசுறதெல்லாம் இல்லை, யாராவது வந்தா போதும், ஆள் சரியில்லை போப்போ அப்படின்றது,
ரொம்பலாம் பேசுறதெல்லாம் கிடையாது. ரொம்ப உண்மையிலேங்க, ஒரு சென்ஸுக்கு வந்து பாருங்களேன், பக்கத்தில் வந்தாவே அன்ஈஸியாக இருக்கும். யார் கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்க நல்லவங்க, அவங்க கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. யார் பக்கத்தில் போகும்போது அன்ஈஸியாக இருக்கோ, சரியில் நடத்தும், அவங்க வாய் ஒன்று பேசும், உள்ள நினைக்கும், அது கூட இருந்தால் தெரிஞ்சு போயிருங்க. ரொம்பலாம் யோசிக்கலாம் வேண்டாம். சரி, விஷயத்துக்கு வரேன். நான் எங்கேயோ போயிட்டேன். தூங்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும்? எல்லாரும் நல்லா கேவனிங்க. யாரெல்லாம் படுத்த உடனே தூங்குறீங்களோ, நீங்க உடம்புக்கு வேலை செய்யற குறுப்பு. யாரெல்லாம் படுத்த உடனே தூக்க வராம பிறண்டு 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 படுக்கிறீங்களோ, நீங்க புத்திக்கு மனசுக்கு வேலை செய்யற குறுப்பு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா யார் சொன்னா படுத்த உடனே தூங்குறவங்க ஆரோக்கியம்னு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உடம்புக்கு வேலை கொடுத்தா படுத்த உடனே தூக்கம் வரும். புத்திக்கு மனசுக்கும் யாரெல்லாம் பகல்ல நிறைய வேலை கொடுத்துருக்கீங்களோ, படுத்தா தூக்கம் வராது, ஓய்வு தான் வரும். அந்த பிறண்டு பிறண்டு படுக்கிறீங்க இல்லையா, அந்த நேரத்தில் தான் புத்தி தன்னை ரீசார்ஜ் செய்கிறது, மனம் தன்னை ரீசார்ஜ் செய்கிறது. இது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, படுத்துன்னு தூங்குறான் பாரு, கள்ளம் கபடம் இல்லாதவன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவனை பத்தியும் எவளை பத்தியும் கவலைப்படாதவங்க எல்லாம் படுத்துன்னு தூங்கிடுவாங்க. நல்லவங்களா? ரொம்ப நல்ல தூக்கமே வராதுங்க. ஏன்னா அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டவங்களோட தூக்கம் வராது. சில இது இருக்குங்க, யாரை பத்தி கவலைப்படாதுங்க, அது படுத்தா தூங்கிருங்க. புரிஞ்சுக்குங்க, படுத்த உடனே தூங்குறவங்க ஆரோக்கியம் நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்ப அந்த பாடி ஒர்க்கு, மென்டல் ஒர்க்கு, அதுதான் முக்கியம். அதனால புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் படுத்த உடனே தூங்குறீங்களோ, நீங்க உடம்புக்கு வேலை கொடுத்தவர்கள், சந்தோஷப்படுங்க. யாரெல்லாம் படுத்து தூக்கம் வரலையோ, வருத்தப்படாதீங்க. ஓஹோ, நம்மளாம் புத்திக்கு மனசுக்கு பகல நிறைய களைச்சு போட்டிருக்கோன்னு பேசாம இருங்க. புரிந்து கொள்ளுங்கள், இரவு படுத்தவுடன் உடனே யாருக்கும் தூக்கம் வராது. பகலில் புத்தியும் மனசையும் எவ்வளவு கொடுமைப்படுத்தினீர்களோ, எவ்வளவு களைச்சு வச்சீங்களோ, எவ்வளவு யூஸ் பண்ணீங்களோ, அது ரீசார்ஜ் ஆகிற வரைக்கும் பிறண்டு பிறண்டு படுப்போம். எனவே பிறண்டு பிறண்டு படுத்து தூக்கம் வராமல் இருக்கும் அந்த நிலைக்கு பெயர் தியானம், ஓய்வு, ரெஸ்ட். நல்லது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நைட்டு படுத்து தூக்கம் வருது இல்லையா, பயப்படுறோம், தூக்கம் வரலையே தூக்கம் வரலையே, என்ன பண்ணி இன்னும் களைச்சு போட்டுறோம். நீங்களே சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒருத்தர் பிறண்டு பிறண்டு படுக்கிறாரு, அன்னைக்கு அஞ்சு மணி நேரம் தூங்குறாரு, இதே மாதிரி டெய்லி இருக்கா? அடுத்த நாள் மூணு மணி நேரம் பிறண்டு பிறண்டு படுக்கிறாரு, ஒரு நாலு மணி நேரம் தூங்குறாரு, அடுத்த நாள் அரை மணி நேரம் பிறண்டு பிறண்டு படுக்கிறாரு, எட்டு மணி நேரம் தூங்குறாரு, மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? இப்ப யோசிங்க, அப்ப அது ஒரு ஒரு நிலை இல்லை இல்லையா? யாருக்குமே நிலையா இல்லாத ஒரு ஏன் நினைக்கிறீங்க? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு படுப்போம், தூக்கம் வராதா, மூணு மணி நேரம் ஆயிரும், எல்லாரும் தூங்கிடுவாங்க, எந்திரிச்சு உட்காந்துருவோம், இந்த பக்கம்லாம் தூங்கிட்டாங்க, அந்த பக்கம்லாம் தூங்கிட்டாங்க, வீடே தூங்கிருச்சு, ஊரே தூங்கிருச்சு, நான் மட்டும் தூங்கல, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ஒருவேளை சுகர் அதிகமாக இருக்குமோ, இல்லை பிபி கம்மியாயிருச்சோ, இல்லை எனக்கு வைத்தியம் பிடிச்சிருச்சு, யோசிக்கிறீங்க இல்லையா? அதான் வியாதி, உடம்பு ஒழுங்காத்தான் இருக்கு. ஒரு சில பேர் நைட்டு பத்து மணிக்கு படுப்பாங்க, காலை நாலு மணிக்கு தான் தூக்கம் வரும். உண்மையிலே நல்லது தாங்க, உடம்பு ஒழுங்காகத்தான் இருக்குது. இவங்க என்ன பகல்ல நேற்று படுத்து நாலு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு நினச்சி நினச்சி அந்த எண்ணமே வியாதி. புரிஞ்சுக்குங்க, உடம்புக்கு தூக்கம் வேணும்னா வரும், இல்லைன்னா வராது. ஏன் எதிர்பார்க்குறீங்க? வராது. வேண்டாம் வருங்க. புரியலையா? புரியுற மாதிரி செய்கிறேன், ஒன்று பண்ணலாம். இப்போ யாருக்கெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வராதுங்க, எனக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்களை தூங்க வச்சு காட்டுறேன். இங்கிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நடந்தே கூட்டிகிட்டு போவேன். அங்கே போய் படுக்க சொல்லுவேன், படுத்த உடனே தூங்கிடுவீங்க. இன்னைக்கு போட்டியே உடனே தூங்குனீங்க, இன்னைக்கு தான் உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா தூக்கம் வர மாட்டேங்குது? இப்போ எல்லாத்துக்குமே இந்த வாட்ஸ்அப் நோண்டுறது, இந்த ஐபேடில் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இந்த சீரியல் பார்க்கறது, அழுகிறது, உடம்புக்கு வேலையே கொடுக்கறதே இல்லையா? புத்தி தானே வேலை செய்யுது, தூக்க தேவையில்லைங்க நமக்கு. புரிந்து கொள்ளுங்கள், தூங்குவதை விட ஓய்வு எடுப்பதே சிறந்தது. எனவே நான் சொல்லிட்டா, ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படுத்திருந்தால் போதும், தூக்கம் வந்தாலும் நல்லது வராட்டியும் நல்லது. நமது வேலை நைட் எத்தனை மணிக்கு படுக்கிறீங்களோ எயிட் ஹவர்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க.